அஸ்லாம் வரைக்கும் வரகம் குலாரி ஓமரத்து உண்பாந்த சீமானவர்கள் அவர்கள் ஆர் எஸ் எஸ் என்றும் இஸ்லாமியர்களை மதமாற்றக்கூடிய வேலையை செய்து வருகின்றார் என்றும் சமூக வலைதளங்களில பரப்பப்பட்டு வருகின்றனர் அதிலும் குறிப்பாக சில முஸ்லீம்கள் இதை பரப்புகின்ற வேலையும் செய்து வருகின்ற காரணத்தினால் இது குறித்தான தமிழ்நாடு தவுஹி ஜமாத்தினுடைய பார்வை என்ன என்பதை விளக்குவதுதான் இந்த வீடியோவினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது ஆர் எஸ் கைகூலி என்று சொல்வதாக இருந்தால் அதற்கான வாத பிரதிவாதங்களை ஆதாரங்களை முறையாக சமர்ப்பிக்க வேண்டும் இப்ப ரஜினி குறித்து அவர் ஆர் எஸ் எஸ் கைகூலி என்று சொல்லுகின்றார்கள் அதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு என்று பார்த்தால் நிறைய தென்படுது குறிப்பா சொல்வதா இருந்தா அவர் துப்ளக்கு வெளியீட்டு விழாவில் போய் கலந்து கொண்டு துப்ளக்கு படிக்கிறவங்க தான் அறிவாளி என்று சொல்றாரு துப்ளக்கை வந்து தாங்கி பிடிக்கிறவங்க யாரு என்று பார்த்தால் அவர்கள் எல்லாமே இந்த சங்கு பரிவார சிந்தனை கொண்டவர்கள் சங்கு பரிவாரத்தினுடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதில கவனம் செலுத்தக்கூடிய ஒருவர்கள் என்பது அவன் எல்லாரும் அறிஞ்சதுதான் அப்ப என்ன சொன்னாங்கன்னா பூனக்குட்டி வெளியே வந்துருச்சு இவர் வந்து ஆர் எஸ் எஸ் என்று சொன்னார்கள் பொருந்துற மாதிரி இருக்கு அதே மாதிரி அண்ணா ஹசேர வந்து பிஜேபியினுடைய முகத்தை வந்து காட்டாமல் மறைமுகமாக இருந்து கொண்டு டெல்லியில் வந்து ஊழலுக்கு எதிரான நான் போராட்டத்தை நடத்துகின்றேன் என்று மக்களை வந்து திரட்டக்கூடிய வேலையை செய்தார் அந்த நேரத்திலேயே நாம் என்ன செய்தோம்னா இதுக்கு பின் வந்து ஆர் எஸ் எஸ் இருக்கு காங்கிரஸ் கட்சியை வந்து ஓய்ப்பதற்காக பிஜேபி போடுகின்ற திட்டம் என்றெல்லாம் சொன்னோம் அதே மாதிரி என்ன ஆகுதுனாக்க பின்னாடி அண்ணா அண்ணாசேர வந்து பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்ட காட்சிகளா வெளிவந்தது இப்ப சீமான் அவர்களே ஆர் எஸ் எஸ் கைகூலி என்று சொல்வதாக இருந்தால் இப்ப என்ன நடந்தது ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கும் ஆதரவாக அவர் என்ன செய்து விட்டார் என்று நாம் பார்ப்பதற்கு முன்னால் சமீப காலங்களிலே அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை எடுத்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் பாபர் மசூதியினுடைய திருப்பு விவகாரத்தில தமிழகத்தில முதலாவதாக கருத்து சொன்ன இயக்கங்களிலே இவர்கள்லாம் வராங்க சகோதர திருமாவளன் அவர்கள் திருமுருகன் காந்தி அவர்கள் சீமான் அவர்கள் இடதுசாரி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் முற்போக்கு சிந்தனைவாதிகள் இவர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா இந்த தீர்ப்பை வந்து விமர்சனம் செய்து இது அனிதமான தீர்ப்பு என்கின்ற அடிப்படையில தங்களுடைய கருத்துக்களை வலுவாக ஆரம்பத்திலேயே இருக்கின்றார்கள் அதே மாதிரி மாட்டிறைச்சினுடைய விவகாரத்தின் பேரில் ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற கோஷத்தை முன்வைத்து வட இந்தியாவில பஜ்ரங் தல் போன்ற சங்குபரிவார இயக்கங்கள் எல்லாம் முஸ்லீம்களை தலித்து மக்களை கொன்று குவிக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு எதிராக களம் கண்டு உடனடியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி அதுக்காக பல அறிக்கைகளை விட்டு பத்திரிக்கையாளர்களை சந்தித்து கருத்து சொல்லக்கூடிய இடத்திலையும் பலரோடு சேர்ந்து சீமானும் அதில் வரக்கூடிய நிலையை நாம பாக்குறோம் அதே மாதிரி காஷ்மீர்னுடைய முன்னூத்தி எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்ட விவகாரமாக இருந்தாலும் சரி முத்தலாக் தடை சட்டம் அது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விவகாரத்தில் அதுலையும் இந்த இவர்கள் அனைவருமே அதுல சேர்ந்து கருத்து சொல்லக்கூடிய நிலைகளை நாம வந்து பாக்குறோம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை எல்லாம் இதற்காக நடத்தி இருக்கின்றார்கள் இப்ப அதுல கடைசியாக அந்த வரிசையில எடுத்துக்கொண்டால் என்ஆர்சி போன்ற சட்டங்களை கடுமையான சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வருவதற்குண்டான வேலைகளை செய்யக்கூடிய நேரத்தில் இந்த சட்டம் என்பது இதற்கு முன்னால் வந்த அனைத்து பிரச்சனைகளை விட மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது ஏனென்று சொன்னால் ஆர் எஸ் நூற்றாண்டு கனவு இது இந்தியாவில கிறிஸ்துவர்களையும் முஸ்லீம்களையும் இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்க வேண்டும் என்பது கோல்வால்கருடைய சிந்தனை அந்த கனவை நினைவாக்க வேண்டும் என்பதற்கான பலகட்ட வேலைகளை செய்து இந்த என்ஆர்சியை அமல்படுத்துகின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இதற்கு எதிராக முஸ்லீம்கள் குரல் கொடுப்பதை விட முஸ்லீம் அல்லாத மக்கள் இதற்காக குரல் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு இறுக்கமான சூழ்நிலையில குரல் கொடுத்த பலகட்ட நபர்களிலே சீமானும் ஒருவர் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் கொடுக்கறாங்க குரல் கொடுக்கறாங்க திருமுருகன் காந்தி அவர்கள் குரல் கொடுத்தார்கள் திமுக தலைவர் க ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுத்தார்கள் சிதம்பரம் அவர்கள் குரல் கொடுத்தார்கள் அதுபோல சீமான் அவர்களும் இதற்காக களமிறங்கி பல்வேறு கட்ட பரப்புரைகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இப்ப இதுல ஆர் எஸ் எஸ் கை கூலி என்று சொல்வதற்கு இதுல என்ன முகாந்திரம் வந்துருச்சு முகாந்திரம் என்ன இருக்கு முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளுக்காக அரசியல் நகர்வுகளில் அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் பாசிசத்துக்கு எதிராக ஓர் அணியில திரண்டு போராடக்கூடிய பல்வேறு கட்ட அமைப்புகளில இவர்களும் என்ன செய்யறாங்க களம் அமைத்து அவர்கள் சில வேலைகளை செய்திருக்கின்றார்கள் இதுதான் அவருடைய யதார்த்த நிலைமையாக இருக்கின்றது இப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சிக்கு என்று சில நமக்கு சில விமர்சனங்கள் இருக்கும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அதுல நமக்கு என்று சில விமர்சன பார்வைகள் இருக்கும் அந்த விமர்சனங்களை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கணும் அதுல அந்த விமர்சனங்களையும் தாண்டி சம்பந்தமே இல்லாத ஒரு அவதூறுகளை எடுத்து நாம் சொல்வதாக இருந்தால் அதற்குன்னு சில முகாந்திரங்களை உருவாக்க வேண்டும் அப்ப அவர் மீது வைக்கப்படக்கூடிய குற்ற குற்றச்சாட்டுகள் என்னென்ன இருக்கு இனவாதத்தை முன்வைக்கிறார் அதை சொல்லுங்க அதை நம்ம வரவேற்கிறோம் இனவாதம் என்பது தவறுதான் ஒரு தனி ஒரு இனத்தை மையமாக வைத்து தனி ஒரு மொழியை அடையாளப்படுத்தி அதற்காக நான் போராடுவேன் என்று களமிறங்கி வேலை செய்வது என்பது அது வந்து ஒரு சிறந்த ஒரு தன்மை கிடையாது அது ஒரு அறிவார்ந்த செயல் கிடையாது சீமான் கேரளாவில் பிறந்தாருன்னு என்ன செய்வாரு ஒரு மலையாளியா தான் இருந்திருப்பாரு எங்க பிறக்கணுங்கிறது வந்து நம்முடைய கையிலயா இருக்கு இறைவன் எங்க வந்து நாடுகின்றானோ அங்க நம்ம பிறக்க போறோம் அந்த பகுதியில் என்ன மொழி பேசுகின்றாரோ அது பேச போறோம் அப்ப நாம ஒரு தாய்மொழியில பிறந்து விட்டோம் என்பதற்காகவே அந்த மொழியை தூக்கி பிடித்து கொண்டு அதற்காகவே உயிர் மூச்சை விடுவது அதற்காகவே போராட்டக்களங்களை அமைத்து கொண்டு போராடுவது இனவாதத்தை பேசுவது என்பது ஏற்புடைய ஒன்று அல்ல இதை இஸ்லாம் குறிப்பாக என்ன செய்தனாக திட்டவட்டமாக இது வந்து எதிர்க்கின்றது ஒரு அரபி அல்லாதவரை விட ஒரு அரபி மொழி பேசக்கூடியவருக்கு எந்த சிறப்பும் இல்லை முகமது நபி அவர்கள் வாழ்ந்த காலத்துல அரபி மொழி பேசக்கூடியவர்கள் அந்த அரபி என்று சொன்னால் அவங்க அவ்வளவு பெரியா இருந்தாங்க அதுல அரபி அல்லாத ஒருத்தனை மனசனாவே பார்க்க மாட்டாங்க அரபி மொழி பேசாத ஒருவன் மக்காவிற்கு வந்து விட்டான் என்று சொன்னால் அவனை மதிக்கவே மாட்டாங்க சுத்தமா அந்த மாதிரி உச்ச உச்சகட்டத்தில அவர்கள் இருந்த தான் முகமது நபி அவர்கள் சொன்னார்கள் அவர்களும் அரபி மொழி பேசினார்கள் அரபி மொழியிலே தான் குரானும் இறை அந்த நிலையில முகமது நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு அரபி அல்லாதவனை விட அரபு மொழி பேசுபவனுக்கு எந்த சிறப்பும் இல்லை என்று டிக்ளேர் பண்ணாங்க அப்ப அந்த இனவாதத்தை வேறோடும் வேரோடும் வேரடி மண்ணோடும் களையக்கூடிய ஒரு வேலையே இஸ்லாமிய மார்க்கம் வந்து செய்கின்றது இந்த கோட்பாட்டுக்கு நேர் எதிரான செய்தார் இவர் இனவாதத்தை பேசக்கூடியவராக இருக்கின்றார் என்பது அவர் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் அதுல நமக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை அது சம்பந்தமாக நம்ம விமர்சனங்களை வைக்கலாம் அது சம்பந்தமான பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்கு அடுத்து என்ன திருக்குறள் தான் உலக பொதுமுறை என்று ஒரு வாதத்தை வைக்கிறார் ஆனா சொல்ல திருக்குறள் வந்து அதுல நிறைய கருத்து பிழைகள் இருக்கின்றது விஞ்ஞான முரண்கள் இருக்கின்றது அதுல நல்ல கருத்துக்களும் இருக்கலாம் அதற்காக அது உலக என்று நீங்க சொல்லாதீங்க உலக பொதுமுறையாக ஆக்குவதாக இருந்தால் அதுக்கு முழு தகுதியும் தான் இருக்கின்றது உலக மக்களுக்கெல்லாம் பொதுவாகத்தான் இந்த திருக்குறான் வந்து இறக்கேறப்பட்டது என்று நாங்கள் சொல்றோம் நீங்க வந்து திருக்குறள் தான் சொல்றீங்க நீங்க வாங்க நம்ம உட்கார்ந்த நிசையும் ஒரு அழகிய முறையில விவாதம் செய்து கொள்வோம் உலக பொதுமறையாக ஆகுவதற்கு தகுதியானது திருக்குறானா திருக்குறளா என்று நாம் விவாதம் செய்து கொள்வோம் என்று நம்ம அவரை வந்து அழைத்தோம் எல்லாமே சித்தாந்த ரீதியா கருத்து ரீதியாக அப்படி பேசக்கூடிய ஒரு தன்மை உள்ள சீமான் என்ன செஞ்சிருக்கணும் அந்த நேரத்துல ஒரு கொள்கையை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கேன் தானே சொல்றாரு தமிழ் இனத்தை காப்பாற்றுவதற்காக தமிழ் அந்த மொழியை காப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்ற ஒரு வாதத்தை முன்வைப்பதாக இருந்தால் அப்ப நம்முடைய செய்யணும் ஏற்றுக்கொண்டு அவங்க தன்னுடைய கருத்தை நிலைநாட்டியிருக்க வேண்டும் நாம் வைத்த அந்த விவாத அறைகோல் என்பது நேரடியாகவே அவருடைய அலுவலகத்திலிருந்து கடிதம் கொடுக்கப்பட்டாச்சு இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்கு வந்தாரா வரல விவாதத்துக்கு வரல அப்ப நாம விவாத அழைப்பு வரைக்கும் வைக்கிறோம் நாளைக்கு அவர் வர தயார் என்று சொன்னாலும் விவாதம் செய்வதற்கு தமிழ்நாடு தௌஹிஜமா தயாராக இருக்கின்றது இது அவர் எந்த கொள்கையை சொல்லுகின்றாரோ அதுல உறுதியாக நின்று வாத பிரதிவாதங்களை வைப்பதற்கு அவர் தயார் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம் இது அவர் மீது உள்ள குறை ரொம்ப என்ன செய்யறதுன்னா சில விஷயங்களை வந்து முடியாத காரியத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசக்கூடிய ஒரு தன்மைகள் அவருக்கு வந்து நான் முதலமைச்சர் ஆனால் இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்லி நிறைய வந்து ஒரு பில்டப் பண்ணி பேசக்கூடிய தன்மைகள் இருக்கு இப்படி அவருக்கு என்று சில விமர்சனங்கள் வந்து இருக்கின்றது அதுல மாற்று கருத்து அதை சொல்லலாம் அதை நானும் சொல்லலாம் நீங்களும் சொல்லலாம் கருத்து ரீதியா யார் வேணாலும் சொல்லலாம் விமர்சிக்கப்பட வேண்டிய அம்சங்களை விமர்சிப்பது என்பது அது பிரச்சனைக்குரிய ஒன்றே அல்ல ஆனால் நாம என்ன கேட்கிறோம் இப்ப திடீரென்று சமூக வலைதளங்களில கிளம்பி கொண்டு சிலர் வந்து இவர் ஆர் எஸ் உடைய கை கூலி என்று சொல்லுவதற்கு என்ன முகாந்திரம் இருக்கின்ற விளக்குங்க இல்லாட்டி இவர் ஆர்எஸ்எஸ் எஸ் கை கூலியாக இருந்ததுக்கு என்னென்ன செஞ்சார் என்று பட்டியல் போடுங்க உடனே என்ன சொல்றாங்கனாக்கா இல்ல இல்ல அவங்களுக்கு தெரியல அவர் வந்து பிஜேபியினுடைய பி டீமு என்ன பி டீம் பி இதே பத்து வருஷமா சொல்லிட்டு இருக்க ஒருத்தர் எவ்வளவு நாளைக்கு தான் நடிக்க முடியும் சாகர வரைக்கும் ஒருத்த நடிச்சுக்கிட்டே செத்துருவானா அப்படியே என்னைக்கா ஒரு நாள் அந்த வெளியே வராதா பி டிம்னாக்கா அது பி டிமா என்னைக்கா ஒருத்தன் காட்டுவான்ல வெளி காட்டுவான்ல ரஜினி காட்டுன மாதிரி காட்டுவான்ல அண்ணா ஆசார காட்டுன மாதிரி காட்டுவான்ல ஒருத்தன் வெளி காட்டிடுவானா இல்லையா இல்ல அந்த அளவுக்கு நமக்கு வந்து விவரம் தெரியாமையா இருக்குது அவர் பி டிமா இருந்து என்ன செய்வாராம் இப்போ பாருங்க எலெக்ஷன் நடக்குது திமுக அதிமுகவுக்கு வந்து எலெக்ஷன் நடக்கும் போது இவர் என்ன செய்யறாருனாக்க திமுக ஓட்டுகளை எல்லாத்தையும் பிரிச்சு அதிமுக ஜெயிப்பதற்கான வேலையை செய்து விடுகின்றார் பிஜேபி செய்ப ஜெயிப்பதற்கான வேலையை செய்து விடுகின்றார் அதனால் இவர் ஆர் எஸ் அதனால் இவரை நாம் எதிர்க்கப்பட வேண்டும் அப்படி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க எலக்ஷன் நேரத்திலேயாவது வச்சு அது அந்த நேரத்தில் பரபரப்பா போனா கூட சரி சொல்ல இப்போ எதுக்கு எந்த வாதத்தை வைக்கிற சரி நான் கேட்கிறேன் அப்ப வந்து தேர்தல் அந்த ஒரு ஒரு ரெண்டு கட்சி நின்று உடஞ்சி அதன் மூலியமா பிஜேபி ஜெயிச்சாக்க ஆர் எஸ் என்று சொன்னால் அப்ப எல்லாருக்கும் அதை வச்சு பாருங்க அசைதுதீன் உயசி என்ன செய்யறாரு அவர் வந்து போட்டியிடுறாரு இந்த அளவுக்கு ஆகுதான நிலைமை இவர் போய் என்ன போட்டியிட்டு அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஓட்டு எல்லாத்தையும் வந்து உடைச்சி விட்டு அதன் மூலியமாக பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பிஜேபிக்காரங்க ஜெயிச்சிருக்கின்றார்கள் புள்ளி விவரத்தோடன செய்து வெள்ளி வருகின்றது இந்தந்த இந்த தொகுதிகளிலே இத்தனை இத்தனை ஓட்டுகளை அசாதுதின் ஒய்தி பிரித்த காரணத்தினால் வேற மற்றவர்கள் ஜெயிக்க வேண்டிய நிலை தலைகளாக மாறி பிஜேபி ஜெயிச்சு விட்டது சங்கு பரிவார இயக்கங்கள் வந்து விட்டது என்று வந்து வெறும் தரிப்ப நீங்க அசைதி என்ன சொல்ல போறீங்க தமிழகத்துல என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்லாமிய இயக்கங்கள் என்ன என்ன மாதிரியான வேலைகளை செய்கின்றார்கள் கவனிச்சு பாருங்க ஒரு டீமு திமுக பக்கம் போயிரும் ஒரு டீமு அதிமுக பக்கம் போயிரும் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி என்ன செய்வாங்கன்னா முஸ்லீம்கள் பெல்டா இருக்கக்கூடிய ஏரியாவில எல்லா முஸ்லீம்களுடைய ஓட்ட சரிபாதியா பிரிச்சு விட்டு ரெண்டு பக்கம் சமமா பிரிச்சுட்டா அவர் அந்த ஓட்டுக்கு என்ன வலிமை இருக்கு அப்படி பிரிக்கிற காரணத்தினால் பிஜேபியோ பிஜேபியுடைய கூட்டணியோ ஜெயிச்ச வரலாறுகள் தமிழகத்துல எத்தனை இருக்கின்றது என்ன சொல்ல போறீங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க இதுதான் ஆர் எஸ் எஸ் கைகூலி என்று சொல்வதாக இருந்தால் ஏ பட்டியலை நீட்டி விட்டுருங்களேன் இவங்க எல்லாருமே ஆர் எஸ் எஸ் உடைய கைகூலி என்று சொல்லிட்டு போயிட வேண்டியதானே சொல்ல மாட்டோம் அதுக்கு அந்த நாம அந்த வாதத்தை முன் வைக்கிறது இல்லை அப்ப இது ஒண்ணு செய்து அடிபட்டு போகிற காட்சியை நாம பார்க்குறோம் அடுத்து என்ன சொல்றாங்க ஒரு மத மாற்றம் வந்து செய்கின்றார் சீமான் வந்து இஸ்லாமியர்களை எல்லாம் மத மாற்றம் பண்ணி பண்ணி இப்ப சீமான் கட்சியில போய் லட்சக்கணக்கில் முஸ்லீம்கள் போய் அவங்க எல்லாமே மதம் இப்ப வந்து அந்த தமிழம் என்கின்ற மதத்துல போய் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கற்பனை கோட்டையை கட்டிக்கிட்டு அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க சீமானுக்கு முஸ்லீம்கள் ஒரு ஓட்டு போடுறாங்களா ஓட்டே போட மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் ஓட்டு போட்டாக்க அது வந்து ஓட்டு பிரிஞ்சிடும் என்று சொல்லி முஸ்லீம்கள் ஓட்டு போறதே கிடையாது சரி அதுல இருக்க கொஞ்சம் நஞ்சம் முஸ்லீம்கள் வந்து எல்லாருமே மதம் மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வாதம் முதல்ல வந்து சரியா அந்த நிலைமை இருக்கின்றதா அது சீமான் கட்சியில் மட்டும்தான் இருக்கின்றதா நீங்க நல்ல நீங்க கல நிலவரங்களை நிதானமாக நீங்க வந்து சீர்தூக்கி பாருங்க எல்லாத்தையும் பார்க்கணும் கம்பேர் பண்ணி ஒரு வாதத்தை வைக்கும் போது எல்லா இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க சீமான் கட்சியில போய் நான் தமிழ்ல சேர்ந்த ஒருத்தர் மட்டும் தன்னுடைய அடையாளத்தை இழந்து அவர் வந்து முஸ்லீம்கள் இருந்து மார்க்கத்தை கை நழுகிட்டு போய்விட்டார் என்றால் மற்ற கட்சிகள் என்ன நடந்துகிட்டு இருக்கு ஆர் எஸ் எஸ் உடைய கைகூலிக்கு இதை தான ஆர் எஸ் எஸ் வந்து கருவாப்சி நடத்துறாங்க அந்த வேலையை இப்ப நாம் தமிழர் வந்து செய்கின்றார் முஸ்லீம்களை எல்லாம் தாய்மதம் திரும்பக்கூடிய வேலை செய்கின்றார் அதனால் இவர் ஆர் எஸ் எஸ் உடைய கைகூலி என்று சொன்னால் மத்த இயக்கங்களை இப்ப என்ன மற்ற கட்சிகள் என்ன நடந்துகிட்டு இருக்கு திமுக போய் வந்து ஒருத்தர் வந்து சேர்றாரு சேர்ந்த இப்ப அங்க என்னதான் அங்க தாரக மந்திரம் என்ன இதய தெய்வம் அவங்க ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கவே சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க இதய தெய்வம் அறிஞர் அண்ணா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இந்த பக்கம் நீங்க போய் அதிமுக பக்கம் போயிட்டீங்கன்னு சொன்னா என்ஜிஆர் புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா ஜெயலலிதா அப்படி சொல்லி ஆரம்பிப்பாங்க இப்ப இதய தெய்வமாக ஆக்குவது என்பது அது வந்து ரொம்ப ஊப்புடைய காரியமா அது ஏற்புடைய காரியமா திமுக போயிட்டு ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை கை கழுவிட்டு பட்டியல பேரையே நம்ம சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளவு பேர் அந்த மாதிரி இருக்கின்ற பிரமுகர்களாக இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க மொத்தமா இஸ்லாத்தை கை கழுவிட்டு திராவிட கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் மதம் மாறி போனவர்கள் இருக்கின்றார்கள் அதுக்காக இப்ப திமுக வந்து எல்லாரையும் மதம் மாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக அன்வர் ராஜா போய் என்ன செஞ்சாரு அவர் யாகவே நடத்தினார் அவ யாக அதிமுக ராஜா போய் பண்ணா அதிமுக என்ன செய்து எல்லா முஸ்லீம்களையும் மதம் மாற்றம் பண்ணுது அப்படி ஒரு அப்படி சொல்ல வேண்டியதானே அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட்ல போய் இருக்கின்றார்களே கம்யூனிஸ்ட்ல போய்ட்டு கடவுள் மறுப்பு கொள்கை கம்யூனிஸ்டுடைய அடிப்படை கொள்கை எல்லாருக்கும் தெரியும் இறைவன் இல்லை அப்படிங்கிற தத்துவத்தில இருந்து அதை செய்து அவங்களுடைய இயக்கமே ஆரம்பிக்குது அதுல எத்தனை முஸ்லீம்கள் போய் இருக்கின்றார்கள் அதுல இருந்துகிட்டு அவங்க என்ன அவங்க என்ன வகையில போனாலும் அதை ஏற்கவே முடியாதே அது அவங்க கம்யூனிஸ்டாவே மாறிட்டாங்களே அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செய்து மதம் மாற்றம் பண்ணுகின்றது அந்த வாதத்தை எடுத்து முன்வைக்க முடியுமா அப்ப என்னை விமர்சனம் பண்ண இப்ப என்ன தரத்துல என்ன விஷயத்துக்காக விமர்சனம் பண்ண போறோம் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம் இன்னென்ன கட்சிகள்ல போய் சேர்ந்தால் அவர் தன்னுடைய ஈமானை இழந்து விடுவார் அதனால அந்த கட்சியில சேராதீங்க என்று நாம் சொல்வதாக இருந்தால் நல்ல நியாயமான பார்வை இந்த பார்வை வந்து கண்டிப்பாக இருக்கணும் அது எல்லாருக்கும் சொல்லுங்க கம்யூனிஸ்ட்ல போய் சேர்ந்து நீங்க இறை மறுப்பு கொள்கையில சேர்ந்து நீங்க நரகத்துக்கு போயிடாதீங்க அதிமுக போயிட்டு நீங்க யாகம் பண்ணி பூஜை புனஸ்காரம் பண்ணி நீங்க வந்து இதய தெய்வம் என்று சொல்லி நீங்க இறை மறுப்பாளர ஆகிறாதீங்க திமுக போயிட்டு நீங்க வந்து ஆறாவது கடமை வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறது என்று சொல்லி மார்க்கத்தை குழி தோண்டி படைச்சு விட்டு உங்களுடைய ஈமானை நீங்கள் இழந்து விடாதீர்கள் நீங்க நாம் தமிழர் கட்சியில போய் வந்து சேர்ந்துகிட்டு முப்பாட்டம் முருகன் தான் எங்களுக்கு கடவுள் என்று சொல்லி உங்களுடைய ஈமானை சீமானுக்காக ஈமானை இழந்து விடாதீர்கள் என்று ஒருவர் எல்லாத்தையும் சம தூரத்தை வச்சுக்கிட்டு நான் ஒரு கொள்கை பிரச்சாரம் பண்ணுகின்றேன் கொள்கை உறுதி வேண்டும் என்று நீங்கள் பிரச்சாரம் செய்வதாக இருந்தால் சமதத்தில் வச்சு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னு சொன்னா நமக்கு பிரச்சனையே இல்லையே ஆனா இப்ப திடீர்னு வந்துகிட்டு இவர் ஆர்எஸ்எஸ் உடைய கை ஒரு இவர் மத மாற்றம் பண்ணுகின்றார் என்று சொல்வதற்கு என்ன காரணம் திச்சு பாருங்க சகோதரர்களை அப்போ பொதுவா அந்த அரசியல் கட்சிகள் என்று சொன்னால் முதல்ல அந்த ஒரு பார்வை வந்து நமக்கு வேணும் நினைக்கிறேன் அரசியல் கட்சிகள்னா முதல்ல அவங்க அடிப்படை என்ன அவங்க நகர்வுகள் என்ன அவங்க புரிதல் என்ன அந்த எப்படி ஏதாவது ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சி குரான்ல இருக்கக்கூடிய எல்லா பயிலாவையும் போட்டு அதீசில இருக்கிற எல்லாத்தையும் போட்டு குரான் அதிசை தான் நாங்க பின்பற்றுவோம் இதுதான் எங்க கட்சியினுடைய அஜெண்டா நீங்க வாங்க இந்த சமுதாயத்துக்கும் போராடலாம் சுருக்கத்துக்கும் போகலாம் இதுதான் எங்களுடைய கட்சியுடைய அஜெண்டா என்று ஏதாவது கட்சி நட முஸ்லாமியர்கள் நடத்தலையே முஸ்லீம் அல்லாதவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க நான் என்ன கேட்கிறேன் முஸ்லீம்களில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி அஜெண்டா வச்சிருக்கிறாங்களா சில கட்சிகளுடைய பேரை நான் சொல்ல விரும்பல அவர்கள் கோவில் கும்பாபிஷேத்துக்கு வந்து அவங்க வந்து போய் நிக்கிற பேனர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே தீபாவளி பொங்கலுக்கு பேனர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்ப நம்ம அவங்களுடைய நகர்வுகள் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம் சரியான முறையில் ஒரு புரிதல் இல்லாமல் இந்த விஷயத்தில் வந்து இருக்கிறோம் எல்லா கட்சியுடைய நிலவரங்களும் இப்படி தான் இருக்கின்றது கண்டிப்பாக ஈமானை பாதுகாத்து கொள்ள அனைத்திலிருந்து தான் சிறந்த வழி அடுத்து ரெண்டாவது என்ன ஒரு கட்சி எப்படிலாம் நடக்கு நடக்குது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு அஸ்திவாரமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பதவி தான் பதவி பலம் அவங்களுக்கு தேவை வந்து அதிகாரம் ஆட்சி இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கட்சி நடத்த முடியும் ஒரு அதிகாரம் இல்லை ஆட்சி இல்லை பதவி இல்ல என்று சொன்னால் லெட்டர் பேரு அந்த தலைவர் தான் அந்த கட்சியில இருப்பாரு தொண்டர் எல்லாம் ஓடிடுவான் ஒரு கொள்கை கொள்கைன்னு சொல்லி உருவாக்கினாங்க நான் கேக்குறேன் பாமாக்க ஒரு கொள்கைன்னு வச்சுட்டு உருவாக்குனாங்க இப்போ அந்த கொள்கையில் அவர்கள் இருக்கின்றார்களா அவங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க பிஜேபியோடு நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் பாண்டு பேப்பர்ல எழுதி தரும் சொன்னாங்கல்ல அந்த கொள்கையில இப்ப இருக்கிறாங்களா ஆதாயத்துக்காக பதவி சுகத்துக்காக கொள்கையை கொண்டு போய் அடமானம் வைத்து விட்டு பிஜேபி கூட்டணி சேர்ந்துட்டாங்களா இல்லையா தேமுதிகவுடைய நிலைமை என்ன திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் வரோம் என்று சொன்னார்கள் அவன் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வருவேன் என்று ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணார்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக அதுக்கென்று சில லட்சம் பேர் வந்தார்கள் பிறகு என்னாச்சு பதவி கூட்டணி அமைச்சா தான் எம்எல்ஏ வரும் எத்தனை சீட்டு தருவ என்று பேரம் பேசி கடைசியில ஆனா திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்ற நிலையிலிருந்து கை கல்வி கீழே வந்துட்டாங்களா இல்லையா இப்ப திமுகவுடைய நிலைமை என்ன

பேசுனாக்க அப்படியே வந்து உள்ளரிக்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் பேசுவார்கள் தான் ஆனா அவங்க வந்து வாஜ்பாயை கட்டி பிடிச்சிட்டு மோடியோட சேர்ந்து செல்பி எடுத்துக்கலையா அவர்கள் ஆட்சி தான் சிறந்தது என்று சொல்லலையா பிறகு மாறிக்கலையா எல்லாமே நீங்க எந்த கட்சியை எடுத்துக்கொண்டாலும் இதான் நிலவரும் அவர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட கொள்கை கோட்பாடுகள் எதுவுமே இருக்காது இது வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா நம்மளை வச்சுட்டு கிறுக்குத்தனமான வேலைகளை வந்து செய்வார்கள் நம்மள வந்து என்ன செய்வாங்கன்னா கூட்டணி நம்ம போவோம் ஆதரவு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தா அடுத்த நாலு மாசத்துல எந்த கூட்டணிக்கு எதிராக நம்ம பிரச்சாரம் பண்ணோமோ கடைசி அதுக்கு ஆதரவு அதுக்கு அவங்க வந்து பல எம்எல்ஏக்கள் வந்து பெற வேண்டும் என்பதற்காக சில திட்டங்களை தீட்டுவார்கள் இந்த ஒரு வேலைக்குள்ள முசிபத்துக்குள்ள போய் நம்ம தலைய விட வேணாம்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம் சமுதாயத்துடைய கோரிக்கைகளுக்காக வைத்து ஒரு ஆதரவு என்கின்ற நிலையை நாம் எடுத்தும் கூட அதுல என்ன செய்து இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலையை நாம வந்து பார்த்தோம் அப்ப இதுதான் வந்து அரசியல் களம்ங்கிறது அரசியல் என்பது அதுல ஒரு கொள்கைக்காக கோட்பாடுக்காக உறுதியா நிக்கக்கூடியவர்கள் நீங்க யாரையுமே பார்க்க முடியாது சீமானாக இருந்தாலும் சரி இன்னைக்கு சீமான் வந்து சொல்றாருல்ல இவருடைய கட்சி தமிழ் தமிழ் பேசிக்கிட்டே வருவாரு நாளைக்கு அது பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கொள்கை இருப்பாரா தெரியாது அது கட்சி ஆட்சி பதவியெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா அதையும் இந்த காட்டுல பறக்க விட்டுருவாங்க இதுதான் நிறைய நமக்கு அதுக்கான சான்றுகள் வரலாறுகள் இருக்கு திமுகவுடைய அடி வித்து என்ன கடவுள் மறுப்பு கொள்கை தானே இன்னைக்கு அது திமுகல இருக்கா நீ இனவாதத்தை நீ என்னமோ அவரு சீமான் மட்டும்தான் வைக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க எல்லாருமே முன்வைக்கிறாங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா செவ்வ மலையாளியாக இருந்தாக்க தலை குனிஞ்சா நிக்கணும் இப்ப கன்னடம் பேசுற ஒரு ஆறா இருந்தாக்க அவர் என்ன கவுந்துகிட்டாவ நிக்கணும் யாரா இருந்தாலும் நீ தமிழ் என்று சொல்லுவாங்க டாஸ்மாக்ல போய் குடிச்சிட்டு ஒரு தமிழன் வந்து தலாடி கீழே விழுவுறான் இவன் எப்படி தலை தலை நிமிந்து எப்படி நிப்பான் உலக அரங்குல விபத்துல வந்து இந்தியாவிலே வந்து இடத்துல தமிழகம் இருக்கு இப்ப எப்படி நீ தலை நிமிந்து நிப்ப ஊழல்ல உலகத்துல இந்தியா தான் முதலிடத்துல இருக்கு எப்படி தலை நிமிந்து நிப்ப தலை நிமிந்து நிக்கிறதுக்கு தமிழன் மட்டும் சொன்னா போதுமா அது தவிர வேற எந்த குவாலிபிகேஷன் தேவையில்லையா ஏதோ ஒரு சித ஒரு அறிவு ரீதியா பேசிய சும்மா வெற்று கோஷங்களாகத்தான் இதெல்லாம் இருக்கு இந்த வெற்று கோஷத்தை சீமானும் பண்ணிக்கின்றார் இன்னும் சில பேரும் பண்ணிக்கின்றார்கள் நம்ம என்ன நீ அவரை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இப்ப நீ வந்து ஆர் எஸ் எஸ் உடைய கை கூலி மதம் மாற்றிக்கின்றாய் என்ற கோஷத்துக்குள்ள போறதுக்கு என்ன காரணம் அதை நம்ம வந்து கேட்கிறோம் இப்ப நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஒரு விமர்சனம் செய்வதாக இருந்தால் அந்தந்த குறைகளை வச்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணணும் ஏதாவது சரியானதை செய்கின்றார்களா அந்த சரியானதை நம்ம ஆதரிக்கணும் இதுதான் மார்க்கத்தினுடைய பார்வை இப்போ இந்த என்ஆர்சி என்பிஆர் போராட்டங்களை பொறுத்தவரையிலும் அதில் திமுக என்ன செய்கிறாங்க இரண்டு கோடி கையெழுத்துக்களை வந்து வாங்குறாங்க சும்மா சாதாரண விஷயம் இல்ல ஒரு அமைப்பு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வலுவான ஒரு கட்டமைப்பை கொண்டு அவ்வளோ கையெழுத்துக்களை வாங்கி மத்திய அரசுக்கு அனுப்புறாங்க அப்ப நம்ம என்ன பார்க்குறோம் முஸ்லீம்களை வந்து இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்குண்டான ஒரு செயல்திட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்சி என்ன செய்கிறாங்க இவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இதுக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அப்போ ஒரு மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக மாட்டான் அந்த வழிமுறை எல்லாம் காட்டுது ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்து நம்ம அதுக்குண்டான நன்றியை வந்து சொல்லிட்டு வரோம் இப்ப நன்றி சொல்லிட்டு வந்த உடனே ஆஹ் திமுகவுடைய சிறுபான்மை பிரிவாக தமிழ்நாடு தௌஜமா மாறிவிட்டது என்று சொல்ல முடியுமா இல்ல வந்து கோவையில் நடந்த அந்த துப்பாக்கி சூடு கலவரம் எல்லாம் மறந்து போயிருமா அல்லது அவங்க பிஜேபியோடைய கூட்டணி வச்சு இல்லைன்னு சொல்லிட்டு போறோமா அவ செஞ்ச தவறுன்னு விமர்சனங்கள் இருக்குப்பா அது ஒரு பக்கம் இருக்கு அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அந்த விமர்சனங்களோட இப்ப என்ன இந்த நல்லதவன செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் பாராட்டுறோம் திருமாவளவன் அவர்கள் என்ன செய்யறாங்க இதே மாதிரி பாபர் மசூதி தீர்ப்பு விஷயத்துல முதல் குரலாக தமிழகத்துல எல்லாரும் தன்னறிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் முதல் குரலாக திருமாவளன் அவர்கள் தன்னுடைய வலுவான கருத்தை வந்து பதிவு செய்தார்கள் சிதம்பரம் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்றார்கள் சிதம்பரத்தை சந்திச்சு நன்றி தெரிவிக்கணும் இப்போ காங்கிரஸுக்கும் நமக்கும் நிறைய என்ன செய்து அதுல வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு பாபர் மசூதி இடித்ததே காங்கிரஸ் பீரியட்ல தான் சிதம்பரத்தை போய் சந்தித்து விட்டார்கள் பாபர் மசூதியை வந்து இடித்தது வந்து இப்போ காங்கிரஸ் இல்லை அது வந்து தானா இடிஞ்சு விழுந்துச்சு நான் சொல்ல போறோம் அது விமர்சனம்லாம் இருக்குப்பா நிறையா இல்லாமலாம் இல்ல அந்த விமர்சனங்களோடு அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இப்ப இந்த ஒரு நன்மை செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை சரியான முறையில கொண்டு போய் நாம அதுக்கான நன்றியை நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஜமாத் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யறோம் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை போய் பார்த்தோம் அவர்கள் நிறைய அதுக்குண்டான ஒரு களம் அமைத்து ஒரு சித்தாந்த ரீதியாக அழகான செய்கிறாங்க என்பிஆருக்கு என்ஆர்சிக்கு எதிராக கருத்து விவாதங்களை சந்தித்து ஒரு அழகான வாத பிரதிவாதங்களை எடுத்து வைத்தார்கள் அப்ப கம்யூனிஸ்ட் தலைவர்களை சந்தித்தா நம்ம பேசுறோம் இப்போ உடனே கம்யூனிஸ்ட் போய் பார்த்துட்டாங்க அதனால் கடவுள் இல்லைன்னு அவங்க கொள்கை அந்த கொள்கைக்கு இவங்க போயிட்டாங்கன்னு சொல்ல போறீங்க என்ன சொல்ல வரீங்க அப்ப அப்ப நாம என்ன பாக்குறோம் சீமான் வந்து நீங்க விமர்சிப்பதாக இருந்தால் சீமானை விமர்சிங்க யார் வேணாலும் விமர்சிங்க அது பிரச்சனை இல்லை இருந்தாக்கா அந்த தரத்துக்கு ஏத்த மாதிரி விமர்சிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை சம்பந்தமே இல்லாம இப்ப ஆர்எஸ்எஸ் உடைய கைகூலி என்று சீமானை சொல்வதாக இருந்தால் முகாந்திரத்தையாவது காட்டுங்க நாளைக்கு சீமானம் எப்படி வேணாலும் போகலாம் அதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது என்ன முகாந்திரத்தில் சொல்றோம் ஒரு முகாந்திரமும் இல்லாம கண்மூடித்தனமாக இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைப்போம் என்று சொன்னால் மத்தவங்க எல்லாம் பார்ப்பாங்க ஆசிசத்துக்கு எதிராக மதவாதத்துக்கு எதிராக ஒரு களம் அமைத்து கருத்து சொல்லக்கூடியவர்கள் முஸ்லிம்களை சகோதரத்தோடு அணுகக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் என்ன பார்ப்பாங்க இங்க ஆள் ரொம்ப டேஞ்சரான ஆளா இருக்காங்க இவர்களுக்கு ஆதரவாக நாம் குரல் கொடுத்தாலும் கூட ஒரு கட்டத்துல இவர்கள் வந்து நம்ம வந்து ஆர் எஸ் எஸ் கைகூலி என்று சொல்வார்கள் இஸ்லாமிய விரோதி என்று நமக்கு பச்சை குடுத்து குத்துவார்கள் அப்படின்ற ஒரு பார்வை அதுல வருமா இல்லையா அப்ப என்ன நாம வைக்கின்றோம் என்ற அது அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்ன அதுல என்ன ஆபத்துகள் வரும் அதையெல்லாம் உணர்ந்த ஒரு விஷயத்தை சொல்லணுமா இல்லையா அது மாதிரி ஆர் எஸ் எஸ் என்று ஆகிவிட்டால் அதை போட்டு உடைச்சா என்ன விளைவு வந்தாலும் பரவாயில்ல போ சத்தியத்தை போட்டு நான் உடைக்கிறேன் என்று உடைச்சிட்டு நம்ம போய்கிட்டே இருக்க போறோம் ஆனா அந்த நிலைமை அங்க அப்படி இல்லைங்கிறத நாம கவனத்தில் கொண்டு நடுநிலையான விமர்சனங்களை நாம் வந்து செய்ய வேண்டும் சீமான் தொடர்பாக அவர் அவருடைய கொள்கை அவர் இனவாதம் பேசக்கூடியது அவர் வந்து திருக்குறளை தாங்கி பிடித்து அதான் பொது என்று சொன்னது இது மாதிரி அவர் சார்ந்த தமிழம் என்கின்ற ஒரு மதத்தை வந்து அதை நீ வந்து தமிழனா இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தங்கள் இது எல்லாத்தையும் நம்ம செய்கிறோம் மற்றவங்களை விட இன்னும் சொல்ல போனால் எதிர்ப்பதற்கு அதிக தகுதி படைத்தவர்களாக நம்ம தான் இருக்கிறோம்

ஆளால வந்து லாக்டவுன்ல வந்து வீட்டில் அடப்பட்டுக்கிட்டு சோத்து பிரச்சனையில உலகமே சிக்கி தவிக்கக்கூடிய நிலையில இப்போ திடீர்னு இந்த இந்த சப்ஜெக்ட் வருவதற்கான காரணம் என்ன யோசிச்சு பாருங்க யாரும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா உள்நோக்கத்தோடு செயல்பட்டு அந்த நல்லிணக்கங்களை உடைப்பதற்குண்டான வேலைகளை திட்டமிட்டு செய்கின்றார்கள் தான் நாம் வந்து விளங்கிக் கொள்ள முடிகின்றதே ஒழிய நமக்கு இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைப்படி நம்ம நேர்மையாக நீதம் தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு காட்டி தரக்கூடிய வழிமுறையாக இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு இந்த வகையில் நம்முடைய கருத்துக்களை நாம் மக்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த விளக்க வீடியோ உங்களுக்கு வழங்கப்படுகின்றது எதன்படி நாம் கேட்டோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிர்பாகியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தர்வானாக பாகிறதுவானா அணி